வெல்கம் டு மீட்டூர் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம், ப்ரெட் தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ப்ரெட் தோசை ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோதுமை தோசை மாதிரியே இது உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். ப்ரெட் ஸ்லைஸ் ஒரு நாலு எடுத்துருக்கு. அதில் நாலு சைடு இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்களுக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக கூட போடலாம். நாம் எப்படி இதை அரைக்க தான் போகிறோம் மிக்ஸியில். இது கூட வந்து நாம் இப்போ ஒரு கரண்டி அளவு வந்து வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கலாம் அளவு. ஒரு கரண்டி அரிசி மாவு அது இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அதே அளவுக்கு நம்ம தயிர் கெட்டி தயிரை எந்த அளவில் எடுக்கிறோமோ அந்த கப்லேயே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு குழிக்கரண்டி விட்டு நமக்கு தோசை நார்மலாக நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு இந்த தோசை செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தோசை விட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நார்மலாக நம்ம தோசை செய்கிற மாதிரியே செஞ்சு இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஊத்தாப்ப மாதிரி வேணுனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ப்ரெட் தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு.